ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗೆ. ಓಂ ಶ್ರೀ ಸಂಗ್ರಹಾನಂದ ಸದ್ಗುರು ಸನಂತರಣಂ. ಓಂ ಶ್ರೀ ಗುರುವಿಡಿ ಶರಣಂ ದಿರುವಿಡಿ ಶರಣಂ. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். 12 ராசிகளின் காலபலம் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகள் இருக்கிறது. சில ராசி பகலிலும் சில ராசிகள் விழிப்புடையதாக இருக்கும். இவ்வாறு விழிப்புடன் இருக்கும் ராசிகளை காலபலம் உள்ள ராசிகள் என்று ஜோதிட கிரந்தங்கள் கூறுகின்றன. எவை எவை காலபலம் உள்ள ராசிகள் என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களிடம் பகிர்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், தனுசு, மகரம் இந்த ராசிகள் இரவில் பலமுடையவர். ரெண்டாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் இந்த ராசிகள் பகலில் பலமுடையவை. ராசிகளுக்கே குருடு செவிடும் உடம் நாற்கால் ஈர்கால் பலகால் ஜலம். எந்தெந்த ராசிகள் குருடு ராசிகள், செவிட்டு ராசிகள், முடமடைந்த ராசிகள், நாற்கால் ராசிகள், இருகால் ராசிகள், பலகால் ராசிகள், ஜலராசிகள் என்பவற்றை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அவைகளை நான் சொல்கிறேன் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, வேண்டான்னு நான் சொல்லலை. குருட்டு ராசிகள் மேஷ ராசி, ரிஷபராசி, சிம்மரன் ராசி ஆகிய ராசிகள் பகலில் வந்து குருட்டு ராசியாகும். மிதுன ராசி, கடகராசி, கன்னி ராசி ஆகிய ராசிகள் இரவில் குருட்டு ராசியாகும். செவிட்டு ராசிகள் துலா ராசி, விருச்சிக ராசி ஆகிய இரண்டு ராசிகளும் பகலில் செவிட்டு ராசிகளாகும். தனுசு ராசி, மகர ராசி ஆகிய இரண்டு ராசிகளும் இரவில் செவிட்டு ராசிகளாகும். முடமடைந்த ராசிகள் கும்பராசி பகலில் முடமடைந்த ராசியாகும். மீனராசி இரவில் முடமடைந்த ராசியாகும். நாற்கால் ராசி, அந்த ராசி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ராசியினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்கும். மேஷ ராசிக்கு வந்து நாலு கால், ரிஷபராசிக்கு நாலு கால், சிம்மராசிக்கு வந்து நாலு கால், மகரத்தின் முற்பாதிக்கு வந்து நாலு கால், தனுசின் பிற்பாதிக்கு நாலு கால் ஆகியவை இவை அனைத்தும் நாற்கால் ராசியாகும். இருகால் ராசி, கன்னி ராசி, துலா ராசி, தனுசின் முற்பாதி, மிதுனம், கும்பம் ஆகியவை இருகால் ராசியாகும். ஜலராசி மீனம், கடகம், மகரத்தின் பிற்பாதி ஆகியன ஜலராசி ஆகும். பலகால் ராசி வந்து விருச்சிக ராசி ஆகும். அதே மாதிரி வந்து திரிலோக ராசி இருக்கின்ற 12 ராசிகளையும் சொர்க்கலோகம், பாதாள லோகம், பூலோகம் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளனர். இவற்றை திரிலோக ராசிகள் என்பது வழக்கம். ரிஷபராசி, விருச்சிக ராசி, சிம்ம ராசி, கும்பராசி சொர்க்கலோக ராசிகள் அல்லது லக்னங்கள். மிதுன ராசி, கன்னி ராசி, துலா ராசி, மீன ராசி பாதாள லோக ராசிகள் அல்லது லக்னங்கள். மேஷ ராசி, கடகராசி, தனுசு ராசி, மகர ராசி பூலோக ராசிகள் அல்லது வந்து லக்னம். சரி, மூல திரிகோளத்துக்கு வருவோம். மூல திரிலோகம் நான் சொன்னதில் வந்து எந்தெந்த ராசி எப்படி என்னங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். அதை அடிப்படையாக கொண்டு மூல நட்சத்திரம் தோஷம் உண்டா இல்லையா, பொதுவாக மூலம் கூடாது கூடாது என்று சொல்வார்கள் என்பதை ஆராயும்போது, ரிஷபம், விருச்சிகம், சிம்மம், கும்பம் ஆகிய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரம் சொர்க்கலோகத்தில் இருப்பதால் மூலம் என்ற நட்சத்திரத்தினால் எந்த தோஷமும் உண்டாகாது என்பது ஜோதிட முடிவு. அதாவது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஷபம், விருச்சிகம், சிம்மம், கும்பம் ஆகிய லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு மூலம் சொர்க்கலோகத்தில் இருப்பதால் எந்த விதமான தோஷமும் உண்டாகாது என்பது ஜோதிட முடிவு.
மற்ற 8 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரத்தினால் தோஷம் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்க. இருப்பினும் பாதாள லோக லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரமாக இருப்பின் பொருளழிவு மட்டுமே ஏற்படும். ஆனால் பூலோக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரமானால் தோஷம் உண்டு என்பதையும் அறிந்து கொள்வோம். இருப்பினும் பாதாள லோக லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரமாக இருப்பின் பொருளழிவு மட்டுமே ஏற்படும். ஆனால் பூலோக லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரமாக இருப்பின் எல்லா வழிகளிலும் ஏற்படுவது உறுதி. அதே மாதிரி வந்து எனவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூலோக அமைப்பில் லக்னம் அமைந்துவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக ஆவார் என்பது முடிவு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் ஜோதிடரும் காட்டி தெரிந்து கொண்டு நன்றாக வாழுங்கள். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிட நிலையத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.